ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவிலே வந்து இப்ப இருக்க முன்னணி மாஸ் ஹீரோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய், தல அஜித். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா தனுஷும் சிம்முன்னு வாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து நல்லாவே பேசிப்பாங்க. இவங்க ரீசெண்டா சந்தானம் நடிச்ச சக்கப்போடு போடுறாஜா இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் வந்து இவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டதை பார்த்து இவங்களோட ரசிகர்களும் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இப்ப தனுஷ் பாத்தீங்கன்னா இப்ப அப்கமிங் மூவியா வந்து எலை நோக்கி பாயம் தொட்டா இந்த படத்துல வந்து ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த படத்தை கௌதம் மேனன் தான் டைரக்ட் பண்றாங்க. கௌதம் மேனன் படங்களை எடுத்துட்டாலே வினைத்தாணி வருவாயா, அச்சம் என்பது மானமேடா, இனிய இருந்தார், இந்த மாதிரி சூப்பர் படங்கள் கொடுத்தவங்க தான் கௌதம் மேனன். இவங்களோட படங்கள்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப அழகாவே காமிப்பாங்க. அந்த வகையில எலை நோக்கி பாயம் தொட்டா இதுல வந்து தனுஷுக்கு ஜோடியா மேகா ஆகாஷ் அப்படின்ற ஒரு நடிகையை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இந்த படத்தை தொடர்ந்து மேகா ஆகாஷ் வந்து தமிழ்ல அப்கமிங்காவும் ஒரு பக்கா கதை அப்படின்ற படத்துல கமிட் ஆயிருக்காங்களாம். மேகா ஆகாஷ்க்கு தமிழ் சினிமாவே வந்து இளைய தளபதி விஜய் தான் ரொம்ப பிடிக்குமா. ஏன் வந்து இளைய தளபதி விஜய் பிடிக்கும் அப்படின்னா அவங்களோட டான்ஸ் தான் வந்து இவங்களை வந்து விஜயோட ரசிகையாவே மாற வச்சுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளைய தளபதியோட நடன அசைவெல்லாம் வந்து நான் உன்னிப்பா கவனிப்பேன், அதனால அவங்களோட தீவிர ரசிகையாவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.